ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது, போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், அதே போல் துலாம் மற்றும் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களால் பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 ஆறாம் எண் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2+0+2+2 6 அந்தனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு இந்த ராசி அமைப்பெல்லாம் சுக்கரனை சேர்ந்ததே. ஸோ அதனால் நிச்சயம் வந்து கெடு பலன்கள்ங்கிறது பெருசாக நடக்காது. அதே சமயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வருடம். டிலேஸ் மட்டும் இருக்கும், அதாவது பலன்கள் தாமதமாகும், கிடைக்காமல் போகாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அப்போ தாமதமாகும் போது நம்ம என்ன நினைப்போம் சில நேரங்களில், ஐயோ இது நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளாவது அந்த முயற்சிக்குரிய பலன்கிறது கிடைக்காம போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனால் அது டிலே ஆகி கிடைக்கும், அது ஒன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயம் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இது இருக்க போகுதுங்க. பொருளாதார அபிவிருத்தி சென்ற வருடத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வகையில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஒரு மணி ஃப்ளோங்கிறது வந்து நிச்சயம் அதிகரிக்கும். சென்ற வருடம் இருந்த அளவுக்கு ரொம்ப சுணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. 2021 இருந்தது மாதிரி இருக்கவே இருக்காது. நிச்சயம் வந்து மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி தான் உங்கள் லைஃப் போக போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வருஷ பிற்பகுதி வரைக்குமே கொஞ்சம்
ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதை நோக்கி நீங்களாக ஓடி போயிடக்கூடாது. வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாமதமானாலும் ரொம்ப மிக சரியான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக அது பரிசீலிக்க போகுது இந்த வருஷம். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், இதில் வந்து நான் வந்து வீட்டில் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த வருஷத்தில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. சுக்கரனுக்கு அவர் நண்பர்னாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து அசுபத்தன்மைகளையும் ஏற்படுத்திடும். அதனால் ஒரு ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த முடிவுகளை மறுபடியும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி வீட்டு பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வருஷ பலன்கள்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமான விஷயங்களை இந்த மாதங்களில் செய்யுங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24, 5, 14, 23. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் இந்த வருஷத்திற்கானது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது நான் வந்து ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைஃப் லாங்குக்கும் நீங்கள் இந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தேதிகளில் இயற்கையாகவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நிறங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அந்த திசை நன்றாக செட் ஆகும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார். நம்ம இப்போ போய் டைமண்டு எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அம்சத்திற்கு அந்த ஒரு ஆறாமின்னிற்கு சுக்கரனுக்கு வந்து இதுதான் ஜெம்ஸ்டோன். முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஜெம்ஸ்டோன்லாம் தோஷம் உண்டு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டைமண்ட் செலக்ட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக முடியலன்னா ஜிர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அது நீங்கள் ஜெமாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஜிர்கான் வாங்கி அணியலாம். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தரம் மிக்க கல்லாக வாங்கி போடணும். அப்படி இல்லைன்னா அதை போடாமலே இருக்கலாம் அந்த ஸ்டோனை. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு பதில் தீமைகள் கிடைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு எண் சம்மந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோட அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோட அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்ல போடுறாதீங்க. கமெண்ட்ல போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆயிடுது.
ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவு செய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவு செய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.